எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஊருக்கு வந்திருக்கிறேன். ஊரில் வயலில் கருத இருக்கிறக்கா வந்தேன். பாருங்கள், கருதெல்லாம் அறுத்தாச்சு. கருதெல்லாம் அறுத்துட்டு வக்கீல் மட்டும்தான் வயலுக்குள்ளே கிடக்குது. நேற்று தான் அறுத்தம். அதாவது கிவேவைக்கு பிரைஸ் வென்றவங்களுக்கு அவங்களுக்கு அந்த பிரைஸோடவே சேர்ந்து பொடியும் கொடுக்குறது. எப்போது போன வாட்டி நான் வந்து ரசப்பொடி கொடுத்தேன். இந்த வாட்டி வந்து கருகப்புள்ள இட்லி பொடி அதான் கொடுக்க போகிறேன். அதுக்காண்டி கருகப்புள்ள பறிக்கிறக்காண்டி வயலுக்கு வந்துருக்குறோம். பாருங்கள், எந்த வயல்லையே கருவேப்பில மரம் நிற்குது. கருவேப்பிலை ஒடிச்சு கொண்டு போய் ஃப்ரெஷ்ஷாக காய வச்சு அதிலிருந்து பொடி தயார் பண்ணி உங்களுக்கெல்லாம், அதாவது பிரைஸ் வென்றால் 10 பேருக்கும் பொடி கொடுக்க போகிறோம். அதுக்காண்டி இப்போ நம்ம கருவேப்பிலை ஒடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற அந்த பெல் பட்டனை அனுப்பி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க கருவேப்பிலை பறிச்சுக்கலாம். இந்த கருவேப்பிலையில எவ்வளவு மருத்துவ குணம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதனால உங்களுக்கெல்லாம் நல்ல பயன் உள்ளதா கொடுக்கணும், சத்து உள்ளதா கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக ஃப்ரெஷ்ஷாவே கருவேப்பிலை பறிச்சிருக்கிறோம். இப்போ கொண்டு போய் உருவி காய போடணும். இப்போ கருவேப்பிலை கொண்டு வந்து நல்லா கழுவிட்டு, அதாவது கொப்போடவே கழுவணும். இப்போ அதை சீக்கிரம் காய் உருவிட்டு கழுவுனீங்கன்னா காயாது, ரொம்ப நேரம் ஆகும். இதை காய போடணும். காய போட்டுக்கலாம். நல்லா கணக்க காய விட்டால் ஒரே நிலையில் காஞ்சிடும். நல்ல வெயில் அடித்த ஒரு நாள் போதும். இப்போ பாருங்கள், எல்லாமே காய போட்டாச்சு. அவ்வளோதான் காய போட்டு இப்போ நல்லா சலசலன்னு காஞ்சிருச்சு. பாருங்கள், நல்லா சலசலன்னு காஞ்சிருச்சு ஒரே நிலையில். பாருங்கள், இப்போ நம்ம இதை அள்ளிக்கலாம். காய வச்சு அள்ளிக்கிட்டு வந்தாச்சு. இப்போ கருவேப்பிலைய 2 நாள் நல்லா காய வச்சு அள்ளி வச்சுருக்குறேன். நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி சத்தம் கேட்கணும். இந்த மாதிரி காய வச்சு நம்ம அள்ளிக்கிட்டால் தான் இந்த பொடி எவ்வளோ நாளைக்கு இருந்தாலும் நல்லா கெடாமல் இருக்கும். ரெண்டாவது வந்து இதை வந்து எண்ணெய் ஊற்றி லைட்டாக எண்ணெய் ஊற்றி வறுப்பாங்க. அப்படியெல்லாம் நீங்கள் எண்ணெய் போட்டு வறுத்தீங்கனாலும் சிக்கு வாசம் அடிக்கும். நல்லா பறித்த உடனே ஃப்ரெஷ்ஷாக கழுவி போட்டு வெயிலில் நல்லா 2 நாள் காய வச்சாலும் நல்லா மொறுமொறுன்னு வந்துடும். இப்படி அமுத்து விட்டிங்கன்னா பொடி ஆயிரும், அரைக்க ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக நுணுக்கி விட்டுருங்க. இப்போ பொடி வறுக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். வரமிளகா 50 கிராம் அளவு நான் எடுத்து நல்லா அந்த காம்பெல்லாம் பிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். 1/4 கிலோ உளுந்தம்பருப்பு, 1/4 கிலோ கடலைப்பருப்பு, 150 கிராமும் எள்ளு எடுத்துருக்கிறேன், 100 கிராமும் பச்சரிசி, 50 கிராமும் குருமிளகு, பெருங்காயம் இந்த அளவுக்கு போட்டுக்கணும். இது புல்லாவுமே போட்டுக்கணும். இட்லி பொடிக்கு இந்த பெருங்காயம் தான் நல்ல வாசத்தை கொடுக்கும். அதனால் எப்போவுமே பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்கோங்க. பூண்டு 100 கிராம் அளவு நான் எடுத்து உரித்து வச்சுருக்கிறேன். அதாவது உரிச்சிருக்கிறேன்னா ரொம்ப தோலை உரிச்சிடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி அரை குறையாக உரிச்சுக்கணும். இப்போ இந்த பெருந்தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த சின்ன தோலை உள்ளே இருக்கிறத வச்சிடணும். அப்போ தான் வந்து பொடி நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இல்லாட்டி கொத கொதன்னு ஈரமாயிரும். இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதை வந்து வறுக்கெல்லாம் வேண்டாம், அப்படியே சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வறுத்துக்கலாம். இப்போ வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு உளுந்தை வறுத்துக்கலாம். அடுப்பை வந்து ஸ்லோவிலே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு மெதுவாக, அதாவது கை விடாமல் கிண்டணும். எப்போவுமே இட்லி பொடிக்கு வறுக்கும் பொழுது நல்லா எல்லாத்தையும் நல்ல முருகலாக வறுத்துறனா கறியிடக்கூடாது. அதே சமயத்தில் பச்சையாகவும் இருக்கக்கூடாது. நல்லா அந்த பொன்னரை வர்றது வறுக்கணும். நல்லா வறுத்தாச்சு. இப்போ வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கடலைப்பருப்பை அதே மாதிரி நல்லா வறுத்துக்கணும். இப்போ வறுத்துக்கலாம். இந்த மாதிரி தோசை திருப்பியில் கிண்டுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் இப்போ இந்த கரண்டியில் தான் கிண்டுனேன். இது வந்து ஒரு பக்கம் கிண்டு ஒரு பக்கம் கிண்டு போடாது. இது கரெக்டாக பாருங்கள், இந்த மாதிரி இப்படி
இப்படி பண்ணும் பொழுது எங்கேயுமே கேப்பு இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுரும். அப்போ நம்மளுக்கு வந்து கருகாமல் ஒரே மாதிரி வருவோம். இந்த மாதிரி நம்ம தோசை திருப்பியில் கிண்டணும்னா நல்லா கரெக்டாக வருவோம். பாருங்கள் இது நல்லா வருவட்டுருச்சு. இது எல்லாம் ஒன்றாவே போட்டுக்கலாம். அதே மாதிரி அரிசியும் நல்லா பொரிய வறுத்துக்கலாம். அரிசி வந்து நல்லா பொரியிற பக்குவத்தில் இறக்கணும். பாருங்க இப்போ தான் பொரிய ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், இதை இறக்கிக்கலாம். இப்போ குருமிளகு லைட்டாக வறுத்தா போகுது, ரொம்ப வறுக்க வேண்டாம். இப்போது அவ்வளோதான், சூடு ஏறுனா போதும். இப்போ எடுத்துக்கலாம் எள்ளு. எள்ளு நல்லா பொரியணும். உங்களுக்கு கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். போட்ட உடனே நல்லா சட்டி சூடாக இருக்குது, பொரியுது பாருங்கள். பொரியணும். அவ்வளவுதான், இப்போ இதையும் இறக்கலாம். வரமிளகாயை போட்டு வறுத்துக்கலாம். இது லைட்டாக சூடு வரனாலே போதும், ரொம்ப வறுக்கணுங்கிறது இல்லை. அதாவது அரைக்கிறதுக்கு நல்லா பொடியாகணும், அந்த அளவு வறுத்தாலே போதும். நல்லா சலசலன்னு சத்தம் வருது பாருங்க. போது, இந்த அளவு வந்தாலே போதும். வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் நம்மளுக்கு பொடிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வறுத்துக்கலாம். அதே லைட்டாக வறுத்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த ஈரப்பதப்பு போகணும் பாருங்க, சத்தம் கேட்கணும். இந்த ஒரு சத்தம் போகணும். இந்த ஈரமெல்லாம் போய் இந்த மாதிரி நல்லா பாருங்க, வர வரன்னு வந்துடும். இப்போ நல்லா வர வரப்பாக இருக்குது. இப்போ இதை தூக்கி மாற்றிக்கலாம் விறக்கி. பெருங்காயத்தை போட்டு வறுத்துக்கலாம். இதை வந்து நச்சு போடுறதுனாலும் போடலாம், முழுசாக போடுறேன். முழுசாக பிச்சோம்னா பிக்க முடியாது, லைட்டாக சூடு ஏற்றினா பிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க இப்போ சூடு ஏறிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து பிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பிச்சுட்டு நல்லா சட்டியில் வந்து சூடான சட்டியில் அப்படியே விட்டுருங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சூடு ஏறிடும். இல்லைனா கொஞ்சம் நேரம் சுலோவில் வச்சு கூட அப்படியே வறுக்கிறனால வறுத்துக்கலாம். நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இப்படியே இருக்கட்டும். இது வந்து காய வச்சு தான் மறுபடியும் அரைக்கணும், இருக்கட்டும். பாருங்கள் சூட்டிலேருந்து நல்லா எப்படி உப்பி வந்துருக்கு பாருங்கள். பெருங்காயம் இப்போ எடுத்து எல்லாத்தோடு சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாமே வறுத்தாச்சு, வறுத்து எடுத்து வச்சுருக்குறோம். இங்கே கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்குறோம். கருவேப்பிலை வந்து நம்மளுக்கு நல்லா காஞ்சிருச்சு. இதை நீங்கள் வேணும்னா லைட்டாக சூடு ஏற்றுறதுனால ஏற்றிக்கலாம், இல்லை அப்படியே அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். இதை வறுக்கணுங்கிறது இல்லை, இது எல்லாமே சேர்த்து தான் அரைக்க போகிறேன். மொத்தம் 10 ஐட்டம் சேர்த்துருக்குறோம். பூண்டு மட்டும் நான் வறுக்கலை, அப்படியே தான் போட்டிருக்கிறேன். இதை காய வச்சு அரைக்கும் பொழுது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மணி நேரம் காய வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு மணி நேரம் வெயிலில் மறுபடியும் நான் காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம அரைக்கிறதுக்கு நல்லா மொறுமொறுன்னு அரைபடும் சீக்கிரம். இப்போ பூண்டை தனியாக வச்சுருக்குறேன், இதை லாஸ்ட்டாக அரைக்கணும். இது இருக்கட்டும். இப்போ இதை நம்ம இதையும் கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம காய வச்சுருக்குற இந்த கருவேப்பிலை போட்டு ஒரு சுத்து சுத்திட்டு அதுக்கப்புறம் மற்றதை சேர்த்து அரைக்கணும். பாருங்க இந்த மாதிரி அரைபட்டிருக்குது. இப்போ நம்ம மற்ற சாமான்லாம் சேர்த்து இதில் அரைக்கணும். நல்லாவே அரைஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்குற இந்த பூண்டு கொஞ்சமாக போட்டு ஒரு 4 சுற்றி சுற்றி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு, நல்ல வாசமாக செமையாக இருக்குது.
பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம் பிளேட்டில். இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையுமே அரைச்சிக்குவோம். பார்த்திங்கன்னா எல்லாமே அரைச்சாச்சு, நல்லா பச்சை பசேர்னு ரொம்ப நல்லாயிருக்கு. இதை வந்து நம்ம நெய் ஊற்றி சாப்பாட்டில் போட்டு பொடி போட்டு நெய் ஊற்றி சாப்பிடலாம், நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம், தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம், வெறும் பொடியை கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு, அருமையாக இருக்கும். இது கருவேப்பிலை கொஞ்சம் கூட சேர்த்து தனியாக அரைச்சிருக்கிறேன் பாருங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கும். சில பிள்ளைங்க வந்து நிறைய கருவேப்பிலை சேர்த்தா கசப்பாக இருக்குது, சாப்பிட மாட்டாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் எப்போயுமே இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்குவோம், நிறைய கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் போல் தனியாக அரைச்சி வச்சுருக்கிறேன். அதாவது கசக்குதுன்னு நினைக்கப்படாது, லைட்டாக கசப்படிக்கும். இருந்தாலும் இதை சாப்பிடும்பொழுது எவ்வளவு உடம்புக்கு நல்லாயிருக்கும் தெரியுங்களா. நெய் நம்ம நெய் நிறைய சேர்த்துக்கிட்டா இந்த கசப்பு தெரியாது, ஆனால் உடம்புக்குள்ளே போயிடுச்சுன்னா ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது, நிறைய வேலை பார்க்கும். இது உள்ளே போய் இது எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் எங்கள் வீட்டுக்காருக்கு பாருங்கள் நிறைய கருவேப்பிலை சேர்த்து தனியாக அரைச்சிருக்கிறேன். நான் வந்து ஊரில் தான் இப்போ இது எல்லாமே பிடுங்கி கருவேப்பிலையிலேருந்து பிடுங்கி காய வச்சு எல்லாமே சாமான்லாம் சேர்த்து இங்கே தான் அரைச்சி இப்போ நான் இங்கே கோயம்புத்தூருக்கு எடுத்துகிட்டு போக போகிறேன். இன்றைக்கி எடுத்துக்கிட்டு போகிறேன் ஊருக்கு, அங்கே கொண்டுட்டு வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்சல் பண்ணி நான் அனுப்பிச்சி விட்றேன். அங்கே கொண்டு வந்து பாக்கெட் போட்டு பார்சல் பண்ணி விட்றேன் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்டார் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.